ஹலோ காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப ஒரு சூப்பரான நியூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் முத முறையாக வரிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம சென்னைனுக்கு ஒரு புது பிளேயர் வராருன்னு ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பங்களாதேஷ் நேஷனல் டீமுடைய கேப்டன் அது அவர் பேர் வந்து ஜமால் புயான் ஸோ இவரோட பொசிஷன் பார்க்கும்போது டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் சென்டர்மெட் ஃபீல்டில் ஆடக்கூடிய ஒரு பிளேயர் இவரை நம்ம சைன் பண்ண போகிறோமான்னு கேட்குறீங்க ஸோ அதில் என்ன ஒரு பிரச்சனைனா நம்ம மட்டும் இல்லை ஒடிசாவும் அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க ஸோ ட்ரான்ஸ்ஃபர் மார்க்கெட்லேயும் ஒடிசாவுக்கு தான் ப்ராபலிட்டி ட்ரான்ஸ்ஃபர் அதிகமாக கொடுத்துருக்காங்க பட் நம்மளும் ஒடிசாவும் இவரை சைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு சண்டை போடுற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும் ஸோ இவர் நல்லா தான் ஆடுவார் நீங்கள் போய் யூடியூப்பில் அவரோட வீடியோஸ் பாருங்கள் சூப்பராக ஆடுவார் அப்பப்போ உள்ளே வந்து நம்ம எலிசாபியா மாதிரி ஒரு ஒரு கோல்லாம் அடிச்சிருக்காரு ஸோ நல்லா தான் ஆடுறாரு ஸோ இவர் சென்னைக்கு வருவாரா அப்படின்னு தான் பார்க்கணும் ஸோ ப்ராபபிலிட்டி ரொம்ப 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 அதிகம் பட் ஒடிசா வந்து நம்ம விட ஆர்வமாக அவரை சைன் பண்ணுறதில் இருக்காங்க ஏன்னா அவங்க டிஃபென்சிவில் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும்னு நினைக்கிறாங்க ஸோ இவர் நம்ம இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாகவும் ஆடிருக்கார் இன்ஃபேக்ட் இந்தியா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டாக ஆடும்போது நாங்கள் இந்தியாவை தோக்கடிப்போம் அப்படின்னு நிறையா ஓப்பனாகவே பேசியிருக்காரு ஸோ இவர் சென்னைக்கு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராக அனிருத் தாப்பா கூட ஆடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு நல்ல காம்பினேஷனோடு ஆடுவாங்கன்னு நினைக்கலாம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இவரும் சூப்பரான பிளேயர் தாப்பாவும் சூப்பரான பிளேயர் ஸோ அப்படி வந்தால் எட்வின் வந்து ரைட் பேக்கில் ஆடுவாரா அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இவர் கன்ஃபார்ம்டாக வந்துட்டா நான் மறக்காமல் வீடியோ போடுறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது மூலம் வேறு ஏதாவது வீடியோ வேணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வீடியோ போடுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்